ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்வொல்ஃப் ஆப்பில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நஷ்டம் மட்டும் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்ஸ்டாக்கு ஜீரோதா மாதிரி வந்து பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறாங்க, அதை வச்சு நாம் வந்து இந்த மார்க்கெட்வொல்ஃப் ஆப்பில் வந்து எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பித்த காலத்திலிருந்து உங்களுக்கு வெறும் நஷ்டம் மட்டும் வந்துட்டு இருக்குது, ப்ராஃபிட் வந்தாலும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் வந்து ப்ரெஸ் பண்ணி, கூடவே பெல் ஐக்கனும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்வொல்ஃப் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம 100% ரிஸ்க்கான ஒரு ஆப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோமா, ஆனால் டெய்லியும் வந்து இதில் நமக்கு வந்து ஒரு 500 ரூபாயாச்சும் வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். இப்போ நீங்கள் அப்ஸ்டாக்கு ஜீரோதா ஆங்கிலோன் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து மார்க்கெட்டில் கரண்ட்டான டைமில் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கூடிய ஒரு ரூல் வந்து வச்சுருப்பாங்க. நம்மள மாதிரி வந்து நினச்ச நேரத்தில் வந்து என்ட்ரிலாம் வந்து எடுக்க மாட்டாங்க. சரி, இந்த ஃபஸ்ட்டு ரூலான எந்த டைமில் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படிங்கூடியது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். இப்போ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து கேண்டில் ஸ்டிக் வச்சு தான் வந்து அனலைஸ் வந்து பண்ணுவாங்க, அதை வச்சு தான் வந்து ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. சேம் கான்செப்டில் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய சார்ட்டை வந்து கேண்டில் ஸ்டிக்கு வந்து மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 60 நிமிஷம், 30 நிமிஷம், அதே மாதிரி 15 நிமிஷம், இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே மட்டும்தான் வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. நாமளும் சேம் அதே கான்செப்டில் வந்து நம்ம 60 நிமிஷம்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை, 30 நிமிஷத்தில் வந்து வச்சுங்க. 30 நிமிஷத்தில் நம்ம வைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கடைசி அரை மணி நேரமாக வந்து எப்படி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கூடியது வந்து நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நம்ம அடுத்து என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா, இல்லை உடனே வந்து என்ட்ரி எடுத்துடலாமா அப்படிங்கூடியது எல்லா டிசிஷனையும் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்த்த உடனே நீங்கள் போய் என்ட்ரிலாம் வந்து எடுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு செக்டர் ரூலை வந்து நீங்களாக வந்து உங்களுக்கு வச்சுக்கணும். அண்ட் ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து நடக்குதான்னு தான் பார்ப்பாங்க. அது என்னடா பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணக்கூடிய ஏரியாவை மட்டும் வந்து பாருங்கள். இப்போ கரண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக வந்திருக்கா, 17896 மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து ரெட் கலர் கேண்டிலாக வந்து இருக்குது. அப்போ மார்க்கெட் எப்படின்னா இப்போ கொஞ்ச நேரமாக வந்து நமக்கு டவுன் சைடு வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்குன்னு டவுன் சைடு வந்து போகுது அப்படின்ட்டு உடனே எந்த எடுத்துலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. அதுதான் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிரேக் அவுட்டு. அது என்ன அப்படின்னா முன்னாடி கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவை கிராஸ் பண்ணி கீழே இறங்குதா மார்க்கெட் அப்படிங்கூடியதை வந்து பார்க்கணும். அதே நேரம் கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது கீழே இறங்குற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் வந்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து பை சைடே வந்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் கிராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது இந்த கேண்டில் முழுமையாக முன்னாடி கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கியிருக்குதா அப்படிங்கூடியது தான். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கூடிய ரூல் தான். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கூடியதை வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் பிரேக் அவுட் வந்து நடக்கணும். இதுலேயும் உங்களுக்கு 2 ரூல் வச்சு. இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள், நமக்கு காலையிலேருந்தே டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 கேண்டில் வந்து நமக்கு ரெகுலராக இருக்குது, கரெக்டாக வந்து பாருங்கள் முன்னாடி கேண்டிலோட அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. இப்போ வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம் சரிங்களா. சரி, அப்படி என்ட்ரி எடுக்கும்போது நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கூடியதையும் பார்க்கணும். நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது எல்லாமே வந்து இப்போ பக்கமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கா ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கூடியதை வந்து பார்க்கணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ எந்த ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி போயிருக்கோ அது எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து நோட் பண்ணுங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே ஏறி போயிருக்கா, இதை சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேருந்து கீழே வர மார்க்கெட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா, எப்போ வந்து இந்த கிரீன் கலர் கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா அந்த லோவை கிராஸ் பண்ணி கீழே இறங்குதோ அப்போ தான் வந்து என்ட்ரி எடுப்பாங்க சரிங்களா. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூல் வந்து தெரிஞ்சிருக்கும். 1, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து டவுன் சைடு தான் வந்து போக போதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலோட லோவை
ஷோவை வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதோ சப்போர்ட் லைன் இது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதே வந்து லைன் சார்ட்டுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். லைன் சார்ட்டுக்கு வந்து மாற்றி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து தெரியாது. 1 hour இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு தெரியுதா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த நேர் வந்துட்டு மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகி போயிடும் சரியா. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து சேம் இந்த மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க சரியா. இந்த இடத்துல வந்து அந்த கிரீன் கலர் கேண்டில் இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்வொல்ஃப் ஆப்பில் வந்து இந்த நேரம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் கீழே கொஞ்சம் மேலே போயிருக்கா, அப்போயே வந்து உங்களுக்கு ஒரு 500 வந்து மைனஸில் போயிட்டு இருக்கும். அப்போயே நீங்கள் வந்து பயந்துட்டு மேனலாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கிரீன் கலர் கேண்டிலையும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். அப்போ நான் எப்போ தான் ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து ஒர்த்தான ட்ரேடாக வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அந்த லைன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சருன்னு கீழே இறங்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த ஏரியாவிலேயே சொல்லிடலாம், இந்த ஏரியாவிலேயே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இப்போ இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துலையே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு 500-600 ப்ராஃபிட்டில் வந்து போயிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் இதே இடத்துலையே வந்து சப்போர்ட் லைனை டச் பண்ணி மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க லாஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா. இப்போ இந்த 3 ரூலுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். கூடவே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கூடியது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாமே ப்ரோ ட்ரேடர்ஸ் அதாவது அந்த மாதிரி பெரிய ஆப்பில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணும்போது அதிகபட்சமாக வந்து ஒரு 15 புள்ளி வந்து வைப்பாங்க சரியா. அந்த 15 புள்ளி அப்படிங்கூடியப்போ இப்போ அவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க, 10,000-20,000 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 10,000 அப்படின்னா ஒரு லாட் வந்து அவங்களால வாங்க முடியும், ஒரு லாட்டுக்கு 50 குவான்டிட்டி. அப்போ நமக்கு ஒரு புள்ளி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா 50 ரூபா ப்ராஃபிட் வரும், 50 ரூபா வந்து லாஸ் வரும். இப்போ அதேமாதிரி வந்து 10 புள்ளி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா 500 ரூபா ப்ராஃபிட் வரும், அப்படி இல்லை அப்படின்னா 500 ரூபா வந்து லாஸ் ஆகும். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா 15 பாயிண்ட் வைப்பாங்க அப்படின்னா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சு ஒரு ட்ரேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 750 ரூபா ப்ராஃபிட் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே நேரம் 750 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சேம் அதே கான்செப்டை இங்கே எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:45 அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலர் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து செல் சைடு தான் வரப்போகுது அப்படின்ட்டு நான் செல் என்ட்ரி வந்து எடுக்க போகிறேன். இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 15 புள்ளி, அந்த 15 புள்ளி வந்து இதில் தான் வைக்கணும். இப்போ இங்கே ப்ரீமியம் எழுகுது 52 ரூபாய் 53 ரூபாயில் வந்து போயிடுது பார்த்தீங்களா. இங்கேருந்து ஒரு 10 புள்ளி வச்சுக்கிறீங்க அப்படின்னா 62 ரூபா நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை 5 புள்ளி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தான் ஒரு 4 புள்ளி வந்து சேர்ந்து வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் இது பார்த்தீங்களா 20%, இதில் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 20% வந்து போன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இல்லை 20 வந்தோடனே நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெருசாக வந்து ஒர்க் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த 20% வந்து உங்களுக்கு அந்த 500 ரூபா வராமல் 300 ரூபா தான் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபிக்ஸ்டாக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து நமக்கு டார்கெட் வந்து வந்த உடனே நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும் மார்க்கெட்டு ஓகேவா. சரி இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் ஸ்டாப் லாஸ் வந்து அங்கே 15 புள்ளி வந்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம இந்த 20% வந்து வைக்கலாம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லக்கூடிய வீடியோஸ்லாம் இந்த ஸ்டாப் லாஸை 80 வைங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை எந்த மாதிரி டைமில் வந்து வைக்கணும் அப்படிங்கூடியதை வந்து தெரிஞ்சுக்க, மார்க்கெட் எப்போல்லாம் வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்குதோ அதாவது ஒரு நிமிஷத்துலேயே 30 புள்ளி 40 புள்ளி வந்து மூவ் ஆகும் இந்த சின்ன சார்ட்டில், அதே மாதிரி இந்த பெரிய சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 100 புள்ளி 200 புள்ளி வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி லாங்காக வந்து வைக்கிறது தான் உங்களுக்கு சேஃபு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி 1 டேவில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 1 டேவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்குல்ல, ஒரு சில டைமில் கீழே ஒரு 50 புள்ளி வருவான் டப்புன்னு மேலே ஒரு 50 புள்ளி போயிடுவான். அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸுக்கு நீங்கள் 20 வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ நமக்கு அது சேஃப் தான், பட் இருந்தாலும் மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் கீழே வந்துடுவோம். அப்போ நம்மளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, நீங்கள் அடுத்தடுத்து வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து எப்போ பெரிய மூமெண்ட் கிடைக்குதோ அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக அப்படி வந்து தூக்கி விட்ருங்க. 20% ப்ராஃபிட் வந்த உடனே வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை வந்து ஜீரோக்கு வந்து கொண்டுட்டு வந்துடலாம். அது எப்படிங்க கூடியது நான் முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் இந்த கேண்டில் நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், காலையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சின்ன சின்ன மூமெண்ட் தான். ஒரு பெரிய மூமெண்ட் வருதா அதுக்கடுத்து ரெண்டு சின்ன மூமெண்ட்டு அப்படி தான் வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் 20
சதவீதம், ஸ்டாப் லாஸ் வந்து 20%. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்ட நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 800 வந்து லாஸ் ஆகும். ஒருவேளை ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 800 நமக்கு ப்ராஃபிட் வந்து வரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஸ்டாக் ஜீரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே கேபிட்டலை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், அப்போ தான் இந்த ட்ரேட் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்து போவாங்க. சரி, அதுக்கடுத்தது அவங்களாம் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் வந்து பெருசாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த டைமில் இன்றைக்கி நடந்துக்குது பாருங்கள், இந்த கேண்டில் என்ன நினச்சினா மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே போச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு டோஜி மாதிரி இருக்குது. டோஜி மாதிரினா இந்த இடத்துல தானே ஓப்பன் ஆயிருக்கும், ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கோம், மேலே போகுதுன்ட்டு எல்லாம் பை பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் மறுபடியும் வந்து கீழே இறங்கி இங்கே வந்திருக்கும், மறுபடியும் கீழே வருதுன்ட்டு செல் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் போய் இதே இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகி போச்சு. அப்போ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருந்தாலும் லாஸு, செல் பண்ணியிருந்தாலும் லாஸ் அந்த ஃபஸ்ட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே. சரியா, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. டெய்லியுமே வந்து இந்த மாதிரி நடக்காமல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாரத்தில் 3-4 வந்து இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துக்கு கண்டியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அந்த மாதிரி டைம்லேயே வந்து நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒரு 11 மணிக்கு மேலே வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒர்த்தான ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவங்க எல்லாமே வந்து 10,000 ரூபாய் வச்சுட்டு வெறும் ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 800 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் வந்து டார்கெட் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1,000 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1,000 ரூபா வந்து எதிர்பார்ப்போம். சரி, அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சமாச்சும் வந்து பல்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. இப்போ அங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா 10,000 ரூபா 5,000 ரூபா சேம் கான்செப்ட்டுக்கு இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 10,000 ரூபா நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ 10,000 ரூபா வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். பட் கரெக்டான என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக வந்து இருக்கும். சரியா, இப்போ வந்து பாருங்கள் நம்ம அதிகமாக நம்ம எடுக்க போகும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள் வெறும் 5% கூட வந்து வச்சுக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு 20,000 ரூபா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 5%, ஏன்னா 20% எதிர்பார்க்கறது கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படின்னா நம்ம வெறும் 5% வந்து எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் அதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மார்க்கெட் வந்து இப்போ கீழே இறங்குற மாதிரி நமக்கு தெரியுதா. இப்போ நான் வந்து ஒரு செல் என்ட்ரி வந்து நான் எடுக்கிறேன், வெறும் 2,000 ரூபா தான் என் கையில் இருக்குது, அதை வச்சு ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அவங்க வந்து 15 புள்ளி தான் டார்கெட் வந்து வைப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் இங்கே 20 வச்சுக்கிறேன் நாங்கள் வந்து பாருங்கள் 55, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% அப்படிங்கூடியது வந்து ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்கும், அவங்கள விட நமக்கு கம்மியான டார்கெட் தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் 40 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் கால்குலேட் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இங்கே 54 இருக்கா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு 10 புள்ளிக்குள்ளே தான் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இதில் ஒரு 20% வந்தால் போதும், 400 ரூபா வந்தால் போதும், அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் 2,000 ரூபா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 2,000 ரூபா வந்து கிடைக்கும் அப்படின்லாம் வந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு அந்த டே சார்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் எத்தனை டைம் கீழே வருது எத்தனை டைம் மேலே போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 2,000 ரூபா வச்சுட்டு 2,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு இல்லை, ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரி சைடு வேவ் போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ட்ரிகர் ஆயிரும். அப்போ நம்ம எல்லா பணத்தையும் வந்து இழந்துட்டு அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் நம்ம முழிச்சிட்டு தான் வந்து இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் வந்து யோசிச்சு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னாவே வந்து உங்களால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா கரெக்டாக வந்து இந்த லோ நேர் வந்துட்டு ஃபேக்கான பிரேக் அவுட் மாதிரி கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுதா, இது வந்து முழுசாகவும் வந்து மேலே போகாது, கொஞ்ச நேரம் இதே இடத்துல சுற்றிட்டு இருந்துட்டு கூட வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும். ஆனால் அப்போ நம்ம ஒரு 500 ரூபா 600 ரூபா வந்து மைனஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து கேட்காது, உடனே வந்து அதை கட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிராஸ் ஓவர் வந்து பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சுக்கலாம். அதே நேரம் நான் எப்பயும் சொல்கிறது மார்க்கெட் வோல்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்டில் வந்து என்ட்ரி எடுங்க. இந்த ரெகுலர் கேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு பார்த்திங்களா அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்தது இந்த லோ வந்து இந்த லோவாக வந்துருக்கும், இந்த ரெகுலர் கேண்டிலையும் க்ராஸ் பண்ணுதான்னு பார்த்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ரிவேஸ் ஆகும்போதே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதுக்கு தான் அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் வெயிங்க வெயிங்க அப்படிங்கிறது, நீங்கள் டார்கெட்டே வைக்காமல் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வச்சுக்க இந்த ரெகுலர் கேண்டிலுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வரும்னு நினைப்பீங்க, ஆனால் அடுத்த 2 கேண்டில் பாருங்கள் நமக்கு மேலே போயிடுச்சு அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா, சின்ன டார்கெட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லியுமே வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். மறுபடியும் வந்து சொல்கிறேன் இந்த பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே வந்து பல்கான அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க எதிர்பார்க்குறது ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. சரியா, ஆனால் நாம் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்குறோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில், அப்போ ரிஸ்க் வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும். சரிங்களா, இதை என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்
டைமில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பட்டன் வந்து அழுத்தலாம். க்ரீன் கலர் பட்டன் அழுத்தும் போது நமக்கு கால் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து வரும், சரியா? அதேமாதிரி மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே நமக்கு புட் ஆப்ஷன் தான் வந்து கிடைக்கும், ஓகேவா? அதேமாதிரி இந்த பை அண்ட் செல் பண்ணுறதுலேயும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்குது. இங்கே நான் வந்து இந்த பை செல்லாம் சொல்லவே இல்லை. க்ரீன் கலர் பட்டனா மேலே போகிற மார்க்கெட்டு, ரெட் கலர் பட்டன் அப்படின்னா கீழே வர மார்க்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் அந்த பெரிய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, நேற்று கொடுத்துருந்தேன் அந்த வீடியோட சீரீஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அது எல்லாமே வந்து இந்த அப்ஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலனா நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே யோசிக்க தேவையில்ல. மார்க்கெட் எந்த சைடு வருதோ அந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு வந்து போகலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.